up yesterday, and Father Rajan and others, my dear priest companions, and my dear friends, in the Nerathile, in the Nalile, and Irevanakku Nandriyodu Vanakkam Solvadharkaga, Nammudaiya Thandai Arulrajan Avargalai Oru குருவாக நியமிக்கப்போவதற்காக உலகிற்கெல்லாம் நற்செய்தி அறிவிப்பதற்காக கடவுள் அவரை தோன்றியிருப்பதற்காக இன்று உண்மையிலேயே இறைவனுக்கு நன்றி சொல்வதற்காக இங்கே கூடியிருக்கின்றோம். அவர் இன்று குருவாகின்றார். இனி இறைவன் அவரை தன்னுடைய கரங்களில் எடுத்துக்கொள்வார். எந்த இடத்துக்கு செல்ல வேண்டுமோ அங்கே கூட்டி செல்வார். எங்கே போதிக்க வேண்டுமோ அங்கே அவர் ஆழமாக போதிக்க வைப்பார். மக்கள் மத்தியிலே அவர் இறைவனுடைய பிரசன்னமாக இருப்பார் என்ற அந்த ஞானமான உணர்வோடு நாம் இங்கே கூடியிருக்கின்றோம். இந்த திருப்பலியிலே நாம் இறைவனுக்கு நன்றி சொல்வோம். நம்முடைய டீக்கன் அவர்கள் கடவுளாலே முழுமையாக நிரப்பப்பட வேண்டும் என்று இந்த திருப்பலியிலே கலந்து கொள்வோம். திருப்பலியை ஒப்புக்கொடுக்க நாம் தகுதி பெறும் பொருட்டு நமது குற்றம் குறைகளை ஏற்று மனமருந்தி இறைவனிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெண் பாவமே. ஆகையால் இப்பொழுது கல்யாண பரிசுத்த மரியாயும் வாழ்ந்ததுகளையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள வந்தேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் குற்றங்குறைகளை மன்னித்து நிறைவாழ்வுக்கு நம்மை வழிநடத்தி செல்வாராக. ஆமென். ஆற்றல் அனைத்தும் கொண்டிலங்கு
அனைத்தையும் அமைத்தாலும் இறைவா, உம் ஒரே மகனை என்றென்றும் பெரு பெரிய குருவாக ஏற்படுத்தினீரே. தம்முடைய பணியாளராகவும் மறைப்பொருட்களின் கண்ணம் காளிப்பாளராகவும் அவர் தேர்ந்து கொண்ட மறைப்பணியாளர்கள் தாங்கள் ஏற்றுக்கொண்ட பணியை நிறைவேற்றுவதில் உண்மையுள்ள ஊழியராய் விளங்கச் செய்தருளும். உம்மோடு தூய ஆவையின் மன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்தியஸ்பின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். காரிருள் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். அவ்வொளியே நம்பிக்கையூட்டும் கிறிஸ்துவின் சுடருளே. ஒளியின் மக்களாக நாமும் வாழ உளமகிழ்ந்து ஒளியேற்றுவோம். நானே நல்ல ஆயன், என் நாடுகளை நான் அறிந்திருக்கிறேன், அவைகளுக்கும் என்னை தெரியும் எனும் இறைவார்த்தைக்கு ஏற்ப குழுத்துறை மறை மாவட்டத்தில் நல்ல ஆயனாக இருந்து இறைமக்கள் அனைவரையும் பண்போடும் பாசமோடும் வழிநடத்தும் அன்பு ஆயர் ஜெரோம்தாஸ் அவர்களை மகிழ்ச்சியோடு ஒளியேற்ற அழைக்கிறோம். இன் சொற்கள் தேன்கூடு போன்றவை, மனதிற்கு இனிமையானவை, உடலுக்கு நலம் தருபவை. அதிபர் தந்தை கென்கிரிக்ஸ் அவர்களை ஒளியேற்ற அழைக்கிறோம். நீங்கள் உலகிற்கு ஒளியாயிருக்கிறீர்கள் என முன்னாள் அதிபர் தந்தை பிரீஸ் அவர்களை ஒளியேற்ற அழைக்கிறோம். உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க பேராசிரியர் தந்தை ஜார்ஜ் அவர்களை ஒளியேற்ற அன்பாய் அழைக்கிறோம். ஆண்டவரில் நம்பிக்கை கொள், உன் உழைப்பில் நிலைத்திரு. மறைமாவட்ட செயலக தந்தையர்களை ஒளியேற்ற அன்பாய் அழைக்கிறோம். ஆண்டவரின் கையில் நீ அழகிய மணிமுடியாய் திகழ்வாய். திருத்தொண்டர் அருள்ராஜ் அவர்களை ஒளியேற்ற அன்பாய் அழைக்கிறோம். தியாகத்தில் தானே அன்பு வெளிப்படும் பங்கு தந்தையர்களை ஒளியேற்ற அன்பாய் அழைக்கிறோம். ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுகிறது அருள் சகோதரிகளை ஒளியேற்ற அன்பாய் அழைக்கிறோம்.
ஆண்டவரே, வானளவு உயர்ந்துள்ளது உமது பேரன்பு என்ற உயர்ந்த நோக்கில் செருவல்லூர் பங்கின் துணைத் தலைவர் திரு மைக்கேல் குமார் அவர்களை ஒளியேற்ற அழைக்கிறோம். இரக்கம் என்பது நலமிகு பூங்கா, தர்மம் என்றென்றும் நிலைக்கும் என்ற இறைவார்த்தையினால் தோமையார்புரம் துணைத் தலைவர் திரு ராஜாமணி அவர்களை ஒளியேற்ற அழைக்கிறோம். அன்பில் அச்சத்திற்கு இடமில்லை என்ற சிந்தனையோடு கொட்டரக்கோணம் துணைத் தலைவர் திரு ராஜுகுமார் அவர்களை ஒளியேற்ற அழைக்கிறோம். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை போன்று மக்களை வழிநடத்தும் மாங்கோடு துணைத் தலைவர் திரு வின்சென்ட் அவர்களை ஒளியேற்ற அழைக்கிறோம். இன்றைய முதல் வாசகம் இணைச்சட்டம் நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இதில் இறைவாக்கினரின் பணிகள் பற்றிய கருத்துக்கள் நமக்கு எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. கடவுள் இறைவாக்கினரை மக்கள் நடுவிலிருந்து தான் தேர்ந்தெடுப்பார். நற்செய்தி அறிவிக்கும் பணியும் அவருக்கு உரியது. மேலும் இறைவாக்கினரின் வார்த்தைக்கு மக்கள் அனைவரும் செவி கொடுக்க வேண்டும் என்றும் அவர்களை மதிக்காதவர்களை கடவுள் வெறுப்பார் என்று கூறும் இணைச்சட்டம் 18:15-20 வரையுள்ள இறை வார்த்தைகளை கவனமுடன் கேட்போம். முதல் வாசகம். ஓர் இறை வாக்கினரை ஏற்படுத்துவேன், என் வார்த்தைகளை அவருடைய வாயில் வைப்பேன். இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் மோசே மக்களிடம் கூறியது, உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் சகோதரர் நடுவினின்று என்னை போல் ஓர் இறை வாக்கினரை ஏற்படுத்துவார். நீ அவருக்கு செவிகொடு. ஒரேபில் திரு பேரவை கூடிய நாளில் நீ உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் மன்றாடி, நான் இறந்து போகாதபடி என் கடவுளாகிய ஆண்டவரின் குரலொலியை இனி நான் கேட்காமலும் இப்பெரும் நெருப்பை இனி நான் காணாமலும் இருப்பேனாக என்று விண்ணப்பித்த போது ஆண்டவர் என்னை நோக்கி, அவர்கள் சொன்னதெல்லாம் சரி என்றார். உன்னை போல் ஓர் இறைவாக்கினனை அவர்களுடைய சகோதரர்கள் நின்று நான் அவர்களுக்காக ஏற்படுத்துவேன். என் வார்த்தைகளை அவனுடைய வாயில் வைப்பேன். நான் கட்டளையிடுவது அனைத்தையும் அவன் அவர்களுக்கு சொல்வான். என் பெயரால் அவன் சொல்லும் என் வார்த்தைகளுக்கு செவி கொடாதவனை நான் வேறறுப்பேன். ஆனால் ஓர் இறைவாக்கினன் எனது பெயரால் பேசுவதாக எண்ணிக்கொண்டு நான் அவனுக்கு கட்டளையிடாதவற்றை பேசினால் அல்லது வேற்று தெய்வங்களின் பெயரால் பேசினால் அந்த இறைவாக்கினன் சாவான். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அறிவிக்க ஆண்டவர்.
தாயே உன்னை நான் கைவிட மாட்டேன், உன்னை விட்டு விலகிட மாட்டேன். யாரை நான் அனுப்ப என